உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லங்கோ நாளும் கேட்க உள்ளம் மாறும். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 31வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய எருசலேமை நோக்கிய பயணத்திலே இறுதி கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். கலிலேயாவில் தொடங்கிய இயேசுவினுடைய பயணம் பல ஊர்களை கடந்து, பல கிராமங்களை கடந்து, பல மனிதர்களை சந்தித்து, இன்னும் சற்று காலங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை வந்து அடைவதை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பாக இயேசுவை பல மனிதர்கள் கேள்வி கேட்டார்கள். இயேசு பல மனிதர்களை சந்தித்தார், பல பிணியாளர்களை குணப்படுத்தினார், பேய்களை விரட்டினார், அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இந்த பயணத்தை இயேசு தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு இயேசுவோடு அவருடைய சீடர்கள், அவ்வப்போது திரளான மக்கள் கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை பல மனிதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உதாரணமாக, ஒரு முறை பரிசேயர்கள் சதிசேயர்களாம் இயேசுவிடம் வந்து செசாருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று சொல்லி இயேசுவை சோதிப்பதற்காக ஒரு முறை கேள்வி கேட்டார்கள். அதன் பிறகு மீண்டும் ஒரு முறையாக பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசுவிடம் கூடி உயிர்த்தெழுதல் இருக்கிறதா இல்லையா, உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு கேள்வி ஆண்டவரிடம் அவரை சோதிப்பதற்காக கேட்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஒரு செல்வந்தர் ஒருவர் ஆண்டவரிடம் வந்து, நான் விண்ணக வாழ்வு, நிலை வாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேள்வி கேட்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசுவிடம் பல மனிதர்கள் வந்து அவரிடம் கேள்விகளை கேட்டு அவரை சோதிப்பதற்காக கேட்பதாக நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து நமக்கு அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 28-35 முடிய உள்ள இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரை சந்திக்க மீண்டும் ஒரு மறைநூல் வல்லுநர் வருகிறார். இவர் எதற்கு இயேசுவிடம் வந்து இவரும் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏனென்றால் இயேசு இந்த 12வது அதிகாரத்திலே பல கேள்விகளுக்கு, பல வினாக்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். இயேசு இதற்கு முன்பாக உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்கிறார். அதற்கு முன்பாக சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டவர்களுக்கு பதிலளிக்கிறார். இவர் ஒவ்வொருவருக்கும் அவர் தகுந்தபடி, கேள்விகளுக்கு தகுந்தபடி, அதற்கு மேலே அவங்க கேள்வி கேட்குறதுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறதுக்காக இயேசுவை தொடர்ந்து அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவும் சளைக்காமல் அவர்களுக்கு தகுந்தபடி பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இறுதியாக இன்று நாம் நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது இந்த மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் ஆண்டவரிடம் வந்து, நமக்கு இருக்கின்ற கட்டளைகளிலேயே மிக முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். அப்படி என்றால் இந்த மறைநூல் அறிஞரை பொறுத்தவரை இங்கு பல கட்டளைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்தவரை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் கடவுள் தந்தை கடவுள் மோசேவிடம் இந்த 10 கட்டளைகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த பழைய ஏற்பாட்டு நூல்களிலிருந்து அதன் பிறகு வந்த மக்கள் அந்த 10 கட்டளைகளை பெருக்கி இன்னும் பல கட்டளைகளை சேர்த்து பல கட்டளைகளை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்று நூல்களிலே பார்க்கிறோம். அதாவது ஒரு யூதன் வந்து ஒரு நாளைக்கு 2 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதப்பட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் வருடத்திற்கு 365 நாட்கள் என்றால், ஒரு நாளைக்கு 2 கட்டளைகள் என்றால் 365 நாள் இன்ட்டு 2 700 சில்லற வருது இல்லைங்களா பிரியமானவர்களே. அப்படி என்றால் இவ்வளவு கட்டளைகளை அவர்களாகவே உருவாக்கிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஏகப்பட்ட கட்டளைகளை இந்த மறைநூல் வரிகள் வல்லுநர்களாக இருந்தாலும் சரி, இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த மக்கள் மீது இந்த கட்டளைகளை திணிக்கிறார்கள்.
மக்கள் ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த விழிப்புதுங்கி நிற்கிற ஒரு நிலைமை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி மக்கள் வந்து இந்த கட்டளைகளை தாங்க முடியாமல் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்தில் இப்போ ஒரு சிலர் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்க உண்டு இல்லையா, இவ்வளோ கட்டளைகள் இருக்குது இதில் எதை ஒரு முக்கியமானது ஒரு ரெண்டு மூணு சொன்னால் நம்ம அதை ஈஸியாக கடைபிடிச்சிட்டு போயிடலாம், இப்படியா இவ்வளோ கட்டளைகளா, இங்கே போனால் அதை தொடக்கூடாது, இங்கே தொன்னால் அதை தீட்டு, அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே இந்த கிழமை இதை பண்ணக்கூடாது, காலையில் இப்படி பண்ணணும் இப்படின்ட்டு ஒரு நாள் முழுவதும் நம்ம கட்டளைகள்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ தூரம் கட்டளைகளால் பலுவலால் தாங்க முடியாமல் இருக்கிறோமே, இதற்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே இந்த ஒரு எண்ண ஓட்டம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனை தொடர்ந்து இன்று நம் நற்செய்தியில் பார்க்கின்றபடி இந்த மறைநூல் வல்லுநர் அப்படின்னா இந்த விவிலியத்தை பழைய ஏற்பாட்டு நூலை கரைத்து குடித்தவர், விவிலியத்தை அக்கு வேறு ஆணி வேறாக புரிந்தவர், அவருக்கு தெரியாத விளக்கங்களே கிடையாது. இவர்தான் மக்களுக்கு இந்த விவிலியத்தில் ஏதாவது சந்தேகம், ஏதாவது புரியல, ஏதாவது ஒன்று விளக்கம் வேணும்னா இவர் தான் சொல்லுவார். இந்த மறைநூலை விளக்கி அதனுடைய ஆழத்தையும் அடிவாரத்தையும் பிரித்து மக்களுக்கு சொல்லக்கூடியவர் இந்த மறைநூல் அறிஞர். இன்றைக்கி நாம் சொல்கிறோம் இல்லையா, டாக்டரேட்டு முடிச்சிருக்கிறாரு, முதுகலை பட்டம், இந்த உயர்ந்த பட்டம், டாக்டரேட் பட்டம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த காலத்திலே அதெல்லாம் இருந்திருக்கு, இயேசு வாழ்ந்த காலத்திலே மறைநூல் வல்லுநர்கள். அப்போ இந்த விவிலியத்திற்கு வல்லுநர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆளுக்கு ஒரு கட்டளைகள், ஆளுக்கு ஒரு விளக்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட வல்லுநர்கள், ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா கட்டளைகள், அதிகபட்சமான கட்டளைகள். இப்போ இந்த வல்லுநர் வந்து, மறைநூல் வல்லுநர் வந்து ஆண்டவரிடம் சோதிக்க கேட்குறாரு. ஏன்னா இயேசு அங்கே பரிசேயர்களை வாயர்களை அடைச்சிட்டார். ஒரு சிலர் வந்து செசாருக்கு வரி கட்டணுமா அப்படின்னோடனே, செசாருக்குரியதை செசாருக்கு கொடுங்க, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயை அடைச்சிட்டார். அதற்கப்புறம் உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு சிலர் விசாரிக்க வராங்க. உயிர்த்தெழுதல், நீங்கள் தான் இங்கே உயிர்த்தெழுதலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் விண்ணகத்தில் பொண்ணு பொருள், இது நம்ம சொந்தக்காரங்கள், உறவுக்காரர்கள், கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுலாம் இருக்காது. அங்கே வந்து நம்ம எல்லாருமே கடவுளின் பிள்ளைகளாக இருப்போம், அங்கே எல்லாருமே நம்மளாம் வானதூதர்களைப் போல கடவுளின் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரே ஒரு உறவில் மட்டும்தான் இருப்போம். அங்கே போய் என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என் பிள்ளைங்க, என் சித்தப்பா, என் மாமா, மச்சான், அந்த உறவுலாம் விண்ணுலகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர்களை வாயை அடைக்கிறார். இப்படி இயேசு ஒவ்வொருவருக்கும் தக்க பதிலடித்து கொடுத்து கொண்டு இருக்கிற நேரத்திலே இந்த மறைநூல் வல்லுநர் மீண்டும் இயேசுவை சோதிப்பதற்காக அவரிடம் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, நமக்கு இருக்குது ஏகப்பட்ட கட்டளைகள், இதில் முதன்மையான கட்டளை எது? நமக்கு 700 கட்டளைகள் இருக்குது, 10 கட்டளைகள் இருக்குது, 10 கட்டளைகளிலிருந்து பிரிஞ்சு வந்த கட்டளைகள் இருக்குது, கோயிலுக்குன்னு தனியாக கட்டளைகள் இருக்குது, உணவுக்குன்னு தனியாக கட்டளைகள் இருக்குது, ஜபம் செய்கிறதுக்குன்னு தனியாக கட்டளைகள் இருக்குது, ஒரு பெண்ணுக்கு தனியாக கட்டளைகள் இருக்குது, ஆண்களுக்கு தனியாக கட்டளைகள் இருக்குது, விதைப்பதற்கு, விவசாயத்தை வேலை செய்வதற்கு கட்டளைகள் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஏகப்பட்ட கட்டளைகள் இருக்கு இல்லையா, இந்த கட்டளைகளை எல்லாம் முதன்மையான கட்டளை எது அப்படின்னு இயேசுவை சோதிக்க கேட்குறார். இயேசு வெறும் சிம்பிளாக வெறும் சொல்கிறார், வெறும் ரெண்டே வார்த்தையில் சொல்கிறார். உனக்கு தெரியுமே, முதல் என்னென்னா, உன்னுடைய கடவுளாகி ஆண்டவரை உன்னுடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடும் அன்பு செய்வாயாக, முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நீ தன்னையே நீ அன்பு செய்வது போல உன் அயலானையும் உன்னுடைய சகோதரனையும் அன்பு செய்வாயாக. இதுவே இந்த இரண்டு கட்டளைகளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். உடனே பாருங்கள், அந்த வரையில் வரீங்க, ஆமாம் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, முதலாவதாக எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சக்தியோடும், முழு உள்ளத்தோடும் ஆண்டவரை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, ஒருவன் தன்னைத்தானே எவ்வாறு அன்பு செய்து கொள்கிறானோ அதே அன்பை மற்றவரிடமும் காட்ட வேண்டும் என்பதை நீர் சரியாக சொன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறைநூல் வல்லுநர் வியக்கிறார், அப்படி சந்தோஷப்படுறார். இப்படி ஒரு பதிலை வந்து இயேசுக்கிட்ட அவர் எதிர்பார்க்கல. அவர் வேறு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் கேள்வி கேட்கலான்னு வந்தார். ஆனால் இயேசு இப்படி ஒரு கட்டளையை இரண்டு வார்த்தையில் சொன்ன உடனே அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இதிலிருந்து அவரிடம் யாருமே கேள்வி கேட்க துணியவில்லை அப்படின்னு சொல்ல, ஏன் துணியவில்லைன்னா, இயேசு அவர் சொன்ன பதிலை கேட்டு விட்டுன்னு என்ன சொல்லிட்டாரு,
நீ வந்து இனிமேல் விண்ணக வாழ்வுக்கு வெறி தொகை தொலைவில் இல்லை, நீ ரொம்ப பக்கத்தில் இருக்கிற அப்படின்னோடனே அந்தால் பயந்துக்கிட்டார். என்னாச்சுன்னு தெரியல. உடனே அன்றிலிருந்து யாருமே இயேசுவிடம் கேள்வி கேட்க துணியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நச்சு இதனுடைய உள்ளடக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், இரண்டு கட்டளைகள். இயேசு நமக்கு கொடுக்கின்ற இரண்டு கட்டளைகள். இயேசு எல்லா கட்டளைகளையும் சுருக்கி, பத்து கட்டளைகளையும் சேர்த்து, இன்னும் அக எருசலேம் இஸ்ராயல் மக்கள் காத்து வந்த எல்லா கட்டளைகளையும் சேர்த்து இரண்டே கட்டளைகளில் கொடுக்கிறார். முதலாவதாக, உன்னுடைய ஆண்டவர் ஆகிய கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவரை அன்பு செய். இரண்டாவது, உன்னையே நீ அன்பு செய்வது போல உன்னுடைய சகோதரனையும் அன்பு செய் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை நாம் பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு அந்த உயிர் விடுகின்ற அந்த நிகழ்ச்சியிலே, அந்த சிலுவை மரத்திலிருந்து மீண்டும் ஒரு முறையாக இந்த இரண்டு கட்டளைகளை நமக்கு வலியுறுத்துகிறார். ஆமாம் பிரியமானவர்களே, பாருங்கள், இப்போ எனக்கு பின்னாடி ஒரு அழகான சிலுவை இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு நான் தொடங்கி கையில் ஒரு சிலுவை வச்சுருக்கிறேன். இந்த சிலுவையில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு மரத்துண்டுகள் இருக்கிறது. முதல் மரத்துண்டு வந்து மேலேருந்து கீழே இறங்குற ஒரு மரத்துண்டு, இரண்டாவது குறுக்க இருக்கிற ஒரு மரத்துண்டு. இந்த இரண்டு மரத்துண்டுகளை கொண்டது தான் ஒரு சிலுவை, இல்லைங்களா. இப்போ இந்த இரண்டு கட்டளைகளையும் நாம் இந்த சிலுவையின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கடவுள் மீது அன்பு செலுத்த வேண்டும். கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும். கடவுள் எங்கே இருக்கிறாரு? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுள் பரலோகத்தில் இருக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்னா, நாமெல்லாம் இங்கே பூலோகத்தில் இருக்கிறோம். நம்முடைய பயணம் இந்த பூலோகத்திலிருந்து விண்ணகத்தை நோக்கிய பயணமாக இருக்கிறது. நமது கண்கள் விண்ணகத்தை நோக்கிய வண்ணமாக நாம் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் கடவுள் விண்ணகத்தில் இருக்கிறார். எனவே இந்த நேர் கோடாக இருக்கிற இந்த சிலுவையிலே, இந்த நேர்கோடாக இருக்கிற இந்த மரமானது நம்மை இந்த முதல் கட்டளையை வலியுறுத்துகிறது. கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும். நம்மளாம் கீழே இருக்கிறோம், கடவுளை உயர்ந்து பார்த்து இந்த மரம் எப்படி மேலே முளைச்சி வள வர மாதிரி நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்று இந்த நேராக செங்குத்தாக நிற்கின்ற மரமானது நமக்கு முதல் கட்டளையை வலியுறுத்துகிறது. அப்படியே நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துலையே நம்ம கையை இப்படி விரித்தோம்னா, இந்த சிலுவையினுடைய இரண்டாவது மரம், குறுக்க இருக்கிற இந்த இரண்டாவது மரம் நமக்கு கொடுக்கிறது. இயேசு சிலுவையிலே கையை விரித்தது போல் நாமும் கூட அப்படி கையை விரித்து பார்த்தோம்னா, பக்கத்தில் இங்கே ஒருத்தர் இருப்பார், இங்கே ஒருத்தர் இருப்பார், இல்லைங்களா. இந்த அப்போ இரண்டாவது கட்டளை, இரண்டு பக்கத்தில் உன்னுடைய அருகில் இருக்கிற உன்னுடைய சகோதர சகோதரிகளை நீ அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த குறுக்கே இருக்கிற சிலுவையில் குறுக்கே இருக்கின்ற இந்த இரண்டாவது மரமானது நமக்கு இரண்டாவது கட்டளையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, எனவே இயேசு சிலுவை மரணத்திலே, இந்த சிலுவையிலே அறையப்பட்டு மீண்டும் ஒரு முறையாக தனது பாடுகளின் மூலமாக, நமது சிலுவை மரணத்தின் மூலமாக, சிலுவையில் இறந்ததன் வழியாக மீண்டும் ஒரு முறையாக இயேசு அந்த இரண்டு கட்டளைகளையும் நமக்கு வலியுறுத்துகிறார். எனவே தான் நம்ம வந்து இந்த மாபெரும் சிலுவையை, இந்த இரண்டு கட்டளைகளை தாங்கி நிற்கின்ற இந்த சிலுவையை நம்ம கழுத்தில் மாட்டியிருக்கிறோம், ஜெபமாலையில் வச்சிருக்கிறோம், கோயிலில் வச்சிருக்கிறோம், கோயில் மேலே இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிலுவை அடையாளத்தை வைத்து தான் நம்ம எல்லா இதையும் தொடங்குகிறோம். அதனால் இந்த சிலுவை, பிரியமானவர்களே, சிலுவையில் இருக்கின்ற இந்த இரண்டு மரங்களும் இந்த இரண்டு கட்டளைகளை நமக்கு வலியுறுத்துகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, முதல் கட்டளை மேலே இருக்கிற மரம், கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது கட்டளை, குறுக்க இருக்கிற மரம், பிறரை அன்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற இரண்டு கட்டளைகளை பார்த்துட்டோம். இப்போ இந்த இரண்டு கட்டளைகளை கடைபிடிப்பது எப்படி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, விளக்கம் சொல்லியாச்சு. இதை எப்படி கடைபிடிக்கிறது? இப்போ இதில் எது ஈஸி அப்படின்னா, நமக்கெல்லாம் முதல் மிக ஈஸியான, ரொம்ப சுலபமான கட்டளை எதுன்னா, முதல் கட்டளை கடவுளை அன்பு செய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாம், ஏன்னா கடவுளுக்கு அன்பு செய்கிறதுனா என்ன பெரிய இதை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைல்ல. டெய்லி ஒர்க்கு கோயிலுக்கு போயிட்டு, கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு, பூசை சாமியார் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு கேட்டுட்டு, அப்புறம் அங்கங்கே அப்படியே ஜபத்துக்கு போயிட்டு நன்மை வாங்கிட்டு, அப்படியே அங்கங்கே ஒரு புனிதர் கோயிலுக்கு போயிட்டு, அந்த கோயிலுக்கு போய் அந்த தேர் பார்த்துட்டு, இந்த ஊருக்கு இந்த கோயிலை பார்த்துட்டு, அங்கே போயிட்டு, டெய்லி கோயில் போயிட்டு அப்படியே நல்லவனா அப்படியே வந்து உட்காந்துருந்தா போதும், நான் கடவுளை அன்பு செய்கிறேன். முதல் கட்டளை ஈஸி. நான் இதை பண்ணலைனாலும் யாரும் கேட்க போகிறதும் இல்லை, இல்லைங்களா. கடவுளை அன்பு செய்தியா அப்படின்னா யாரும் ஆமாம், நான் கடவுளை அன்பு செய்கிறேன்.
ஏன்னா கடவுள் வந்து நம்மள்கிட்ட நேரம் வந்து சொல்ல போகிறதில்ல, இல்லை இல்லை இவன் சும்மா சொல்கிறான், இவன் என் அன்பு செய்யலை சும்மா சொல்கிறான் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அதனால் முதல் கட்டளை ரொம்ப ஈஸி நமக்கு. ரெண்டாவது கட்டளை தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய உறவினர்களை அன்பு செய்யணும் இல்லையா. என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவனை அன்பு செய்யணும், என்னை வெறுக்கிறவனை அன்பு செய்யணும், என் மேலே கோவப்படுறவனை அன்பு செய்யணும், என்னை திட்டுறவனை அன்பு செய்யணும், என்னை பழி வாங்குறவனை நான் அன்பு செய்யணும், இப்படி உன்னுடைய அயலானையும் அன்பு செய்யணும். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம் இல்லைங்களா. பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு இந்த கட்டளையை விட வேறு கட்டளை, மிகப்பெரிய கட்டளை எதுவுமே கிடையாது, முதன்மான கட்டளை எது வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறார். அப்போ இந்த இரண்டு கட்டளைகளிலுமே அன்பு என்பது பிரதான ஒரு நோக்கமாக இருக்கிறது. அன்பு, அந்த அன்பு, முதல் அன்பு கடவுளுக்காக இருக்க வேண்டும், இரண்டாவது அன்பு உனக்காக இருக்க வேண்டும். அந்த உனக்கே காட்டுகின்ற அந்த அன்பை நீ பிறரிடமும் காட்ட வேண்டும். இதுதான் அந்த இரண்டு கட்டளுடைய சாராம்சமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த சிலுவையை நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு நேரமும், நாம் இயேசுவை சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கின்ற அந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்ற இயேசுவை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இரண்டு கட்டளைகள் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஆம், இந்த சிலுவை என்னை கடவுளை அன்பு செய்ய அழைக்கிறது, இந்த சிலுவை என்னுடைய அயலானை அன்பு செய்ய அழைக்கிறது. எனவே இந்த இரண்டு கட்டளைகளும் இந்த சிலுவையிலே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவை பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு கட்டளைகளையும் நினைவு கூர்ந்து, இந்த இரண்டு கட்டளைகளையும் நான் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க முடியும், நான் எப்படி என் கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு செய்ய முடியும் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அதே போல என்னுடைய சகோதர சகோதரிகளை, என்னுடைய அருகில் இருக்கும் அயலானை நாம் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும், எப்படி நான் இன்னும் முழுமையாக என்னை நான் அன்பு செய்வது போல நாம் எப்படி அவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதை தியானித்து தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.